Vanakkam friends, welcome to BuyahSell YouTube channel. Friends, நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடு பாத்தீங்கன்னா தபால் தந்தினார் கிட்ட இருக்கு. இது கிழக்க பார்த்த வீடு. மொத்த லேண்ட் பாத்தீங்கன்னா 5.5 சென்ட். இதோட பில்ட் அப் ஏரியா பாத்தீங்கன்னா 3250 சதுர அடி. Friends, இந்த வீட்ல 4 பெட்ரூம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய போர்ட்டிகோ இருக்குது. அதில் லெஃப்ட் சைடில் சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கார்டன் எதுவும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் டோர் வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தலைவாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு இப்போ ஹாலோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x22. இது வந்து டியூப்ளெக்ஸ் வீடு. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நுழைஞ்சேன்னு எத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் சிஸ்டம் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபால் சீலிங் டிசைன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட்டில் கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணியிருக்காங்க சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி. அந்த வீதம் இப்போ பார்த்தோம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சனுக்கு ரைட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ கீழே 2 பெட்ரூம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் 2 பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கீழே உள்ள 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸுக்கு அடுத்து பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பூஜை ரூம். ஃப்ரெண்ட்ஸ், கிழக்க பார்த்தே வச்சுருக்காங்க. பூஜை ரூம் பார்த்துட்டு கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பெட்ரூம்லுமே ஃபால் சீலிங் டிசைன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுபோக டாய்லெட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 16x10. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட இது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம போகிறது 2வது பெட்ரூம் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லேண்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 12.5 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. மொத்தம் 5.5 சென்ட். அதுபோக பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 3250 சதுர அடி. இது வந்து 2வது பெட்ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஃபால் சீலிங் டிசைன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரூமுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அது கபோர்டு மாதிரியே தெரியும். அதை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே தான் டாய்லெட். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டு 2வது பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்க்க போகிறோம். அது போக மாடியில் சிட் அவுட்டுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஊஞ்சல் வச்சுருக்காங்க, ப்ளஸ் டிசைனாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுபோக கைபிடி எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கைபிடி கேப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஏறினோடனே சின்னதாக ஹால் மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் டிசைன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெஃப்ட் சைட் பெட்ரூமுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கார்டன் அமைச்சு அதில் வந்து ஊஞ்சல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். மாடியில் உள்ள ரெண்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16. அந்த பெட்ரூம் போகிறது முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் தான் அந்த சின்னதாக ஒரு கார்டன் அமைச்சு அதில் வந்து சென்டராக வந்து ஊஞ்சல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊஞ்சல் இருக்க கார்டன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம போகிறது மூணாவது பெட்ரூம். இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,75,00,000 ரூபா. இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தகவல் வேண்டுமென்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணாவது பெட்ரூம் பார்த்துட்டு நாலாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்டனுக்குள்ளே போயிட்டு உள்ளே உள்ளதை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாலில் அங்கங்கே பிளானட்லாம் நட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிறதுனால சிட் அவுட்டுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பெட்ரூம்லுமே டிஃப்ரெண்டான ஃபால் சீலிங் டிசைன், அதுபோக டாய்லெட் டைப்பும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x16 ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே போர்ட்டிக்கு அளவு அப்படியே மேலே வந்து சிட் அவுட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் இங்கே ஊஞ்சல் மாட்டினாலும் மாட்டிக்கலாம், அந்த அளவு ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சுற்றி கார்டன் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.